ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எல் தமிழ் மம்மி டுபாய். டிசம்பர் மாதம் வந்தாலே வந்து மனதுக்கு ஒரு சந்தோஷமும் கூடவே வந்துடும். கிறிஸ்மஸ் மாதம்ன்றதால் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கலாம்ன்றதுக்காக கொஞ்சம் பொருட்கள் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோட ஆல்ரெடி என்கிட்ட இருந்த சில பொருட்களும் இருந்தது. ஸோ அதை வச்சு டெக்கரேஷன் பண்ண போகிறேன். என்னட்ட வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்பவே குட்டியானது ஒன்று தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை, அதை வந்து டெக்கரேட் பண்ணால் அழகாகத்தான் வந்து இருக்கும். நான் வந்து கிறிஸ்டியன் இல்லாட்டியும் சாக்ஷிக்காக வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ணி வைப்பேன். ஏனென்றா அவக்கு அது ரொம்பவே பிடிக்கும். போன வருஷத்துலேருந்து அவவுமே வந்து எனக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ இந்த தடவையும் வந்து அவள் வந்து நான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருந்தேன். இதெல்லாமே வந்து நான் 1 to 10 தரம் ஷாப்பில் வாங்கிட்டு வந்தது. கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காகவும் சாக்ஷிக்கு வந்து கிறிஸ்மஸ் கேப் அப்புறம் இந்த ஸ்னோமேன் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். குழந்தைகள உலகத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அவங்கள நாங்கள் சந்தோஷமாக வச்சிருக்க வேணுமாக இருந்தால் நாங்களும் சில சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்காக செய்ய வேணும். சாக்ஷிக்கு மட்டும் இல்லை, எனக்குமே வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அது பண்ணும்போது எங்களுக்கு தெரியாமலே வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதோட வீடும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக பிரைட்டாக தெரியும். சாக்ஷிக்கு எப்போவுமே வந்து இந்த பெல்ஸ் அப்புறமாக மணி எல்லாமே வந்து இதில் ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த வேலையை வந்து நான் அவக்கே கொடுத்துட்டேன். இந்த டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே நான் ரொம்பவே சீப்பாகத்தான் வந்து 1 to 10 திரம் ஷாப்பில் வாங்கியிருந்தேன். ஒவ்வொரு பேக்குமே வந்து 6 திரம், 7 திரம் இந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு பிடிச்சது சிலதை வந்து நான் எடுத்திருந்தேன். அதில் வந்து இந்த பெல், ஸ்டார் அப்புறம் ட்ரம்ஸ் மாதிரி கோல்டு கலரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளில் குழந்தைகளை வந்து நாங்கள் ஈடுபடுத்துறதால அவங்களுக்குமே வந்து புதுசாக சில ஐடியாஸ் வரும், க்ரியேட்டிவ் தாட்ஸ் வரும். ஸோ வந்து புத்தகம் படிப்பு இதில் மட்டும் வந்து நாலேஜ் வளராது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸும் வந்து குழந்தைகளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியம். கிறிஸ்மஸுக்காக ஷாப்பிங் போன வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது வந்து நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். சில பேர் வந்து 1 to 10 தரம் ஷாப் வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்க, அதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுண்டு. ஸோ நான் வந்து சீக்கிரமாகவே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ரிங் ஸ்டார் லைட் வந்து அங்கே தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து 5 திரம்ஸுக்கு ரொம்பவே வர்த், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஃப்ளக் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண வேண்டி இருக்காது, பேட்டரி மட்டும் போட்டாலே போதும். ரொம்பவே ஒரு அழகான லுக் கொடுத்தது. குட்டி மகளோட சேர்ந்து இந்த குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீயையும் வந்து நான் டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இனி வந்து டின்னர் செய்ய வேணும். இன்னைக்கு வந்து டின்னருக்கு ரொம்பவே ஸ்பெஷலா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச சில ரெசிபீஸ் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கு வந்து பட்டர் நான், கார்லிக் நான், கூடவே வந்து சிக்கனில் ஒரு க்ரீன் சில்லி கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். அதோட வந்து சிக்கன் வந்து பேக் பண்ண போகிறேன். இதுதான் வந்து இன்றையோட மெனு.
முதல் வேலையாக நான் ரொட்டிக்காக மாவு பிசைஞ்சு வைக்க போகிறேன். அதுக்காக ஒரு டீஸ்பூன் ஈஸ்டில் வந்து ஒரு வெது வெதுப்பான சுடு தண்ணீர் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து இருக்கட்டும். அந்த டைமில் 3 கப் மாவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் உப்பு சேர்த்து அதை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக ஈஸ்ட் வந்து நல்லாவே நுரை கட்டி வர வேணும். சிக்கன் பேக் பண்ணுறதுக்காக நான் இதை வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள் 1 மேசைக்கரண்டி அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 மேசைக்கரண்டி அளவு, பெப்பர் தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக லைம் ஜூஸ், கர்ட் இதெல்லாமே சேர்த்துருக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சிக்கனையும் சேர்த்து கலந்து வைக்க வேண்டியது தான். இதில் வந்து நான் கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்திருந்தேன். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாக நான் வந்து சிக்கனில் தை பீசஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த பீசஸ் எல்லாமே சேர்த்து எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து வைக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாக இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கலந்து வச்ச மாதிரிருந்தால் மசாலா எல்லாமே நல்லா ஊறி பேக் ஆகும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இன்றைக்கு நான் செய்கிற சிக்கன் ரெசிபீஸ் ரெண்டுமே வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபீஸ் தான். அதுவும் முக்கியமாக நானோட சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வந்து இந்த சிக்கன் நல்லாவே ஊறிட்டு இருக்கட்டும். நான் ரொட்டிக்கு மாவு பிசையும் பொழுது எப்பவுமே கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்க வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுக்க வேணும். நல்லா அடித்து பிசைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக மேலே எண்ணெய் தடவி அது காஞ்சி போகாத மாதிரி ஒரு 1/2 மணித்தியாலம் வச்சாலே போதும். ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதால சீக்கிரமாகவே பொங்கி வந்துடும். கிரேவிக்கு ஒரு மசாலா அரைக்க வேணும். இஞ்சி பூண்டு அரைச்சி அதே மிக்சர் ஜார்லேயே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இருக்குது. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிள்ளை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இதோட ஒரு 7-8 முந்திரி பருப்பும் சேர்த்திங்களா இருந்தால் கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். நான் டின்னர் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே சாக்ஷியும் வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பக்கத்துலேயே நின்று என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக எண்ணெயை சூடாக்கியிருக்கிறேன். அதிலேயே ஒரு துண்டு பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், சோம்பு வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். ஒரு 10 சோம்பு சேர்த்தாலே போதும். கூடவே வந்து வெங்காயம், கருவேப்பிள்ளை இதெல்லாமே சேர்த்து வதக்க வேணும். லைட்டாக நிறம் மாறி வந்தாலே போதும். இந்த கிரேவியில் நான் மசாலா எதுவுமே அதிகமாக சேர்க்கலை. ஒரு லைட்டான மைல்டான ஒரு டேஸ்டில் இருந்தால் தான் வந்து நானுக்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதில் நான் அரைச்ச அந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்து கலந்து கொள்கிறேன். இதில் பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வந்து இதை வதக்கி விட வேணும். இப்போ இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இது எல்லாமே ஒரு 30 செகண்டுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துருக்கிறேன். இது நல்லா மசிஞ்சு குழையும் வரைக்கும் வேக வைக்க வேணும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கொள்கிறேன்.
இந்த கிரேவியில் பச்சை மிளகாயினுடைய வாசனை தான் வந்து நல்லா தெரிய வேணும். ஸோ அதுக்காக நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்க்காம தான் செய்கிறேன். அந்த பச்சை மிளகாயோட வாசனையோடைய இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துருக்கிறேன். கூடவே பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து கொள்ளலாம். இப்போ வந்து சிக்கன் தை பீஸ் வந்து ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இதில் சேர்த்து வேக வைக்கலாம். என்னட்ட சிக்கன் தை பீஸ் இருந்ததால் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கன் அப்படி இல்லாட்டி சின்ன சின்ன பீசஸாக போனோட கூட சேர்க்கலாம், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கிறேன். கூடவே நல்ல கட்டியான தேங்காய் பால் சேர்த்து இந்த சிக்கன் நல்லா வேகும் வரைக்கும் வேக வைக்க வேணும். மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கிரேவி நல்லாவே கெட்டியாகி நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருந்தது. ஸோ இந்த டைமில் வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். ரொம்பவே வேகமாகவும் சுலபமாகவும் ஒரு சைட் டிஷ் வந்து ரெடியாகியாச்சு. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பட்டர் நானை விட இந்த கார்லிக் நான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்காக பூண்டு வந்து கொஞ்சமாக நான் சீவி எடுத்துக்கொள்கிறேன். அதோட வந்து கொத்தமல்லி தலையும் நல்ல பொடியாக நறுக்கி மெல்ட் ஆக்கி வச்சுருக்கிற பட்டரில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்த வேலையாக வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஃபொயில் சேர்த்து வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இதை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னுக்கே செய்து வைங்க, அல்லது ஓவர் நைட் கூட இதை வந்து ஊற வச்சு செய்தால் தான் வந்து மசாலா வந்து நல்லா பிடிச்சு டேஸ்ட் வந்து நல்லா வரும். எனக்கு டைம் இல்லாததால் நான் ஒரு 1/2 மணித்தியாலந்தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து 180°C இதை வந்து ஒரு 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். சிக்கன் பேக் ஆகிட்டு இருக்கும் பொழுதே நான் ரொட்டியை வந்து தட்டி எடுக்க போகிறேன். மாவு வந்து ஈஸ்ட் சேர்த்ததால் நல்லாவே வந்து உப்பி வந்திருந்தது. இப்போ இதில் இருந்து உங்களுக்கு நான் என்ன சைஸில் தேவையோ அந்த சைஸுக்கு சின்ன சின்ன பவுல்ஸ் மாதிரி செய்து வச்சுட்டு செய்ய ஆரம்பித்தா ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக மாவு தூவி இதை வந்து நல்லா இந்த நான் ஷேப்புக்கு வந்து தட்டி எடுத்துருக்கிறேன். நான் செய்யும் பொழுது எப்போவுமே கல் வந்து நல்லா சூடாக இருக்க வேணும். அப்போ தான் மேலே வந்து நல்லா உப்பி வரும். இந்த ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே நான் ஏற்கனவே செய்து வச்சுருக்கிற அந்த பட்டர் பூண்டு எல்லாமே சேர்த்து மிக்சரை வந்து ப்ரஷ் பண்ணி அதை வந்து ஒரு சைடுக்கு மாற்றி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்தால் நல்ல வாசனையோட சாஃப்டான நான் ரெடி ஆகிரும். நான் எல்லாமே ரெடி பண்ணுற டைம்லேயே சிக்கனும் பேக் ஆகி சரியாக வந்திருந்தது. இனி வந்து டின்னர் சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கு ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மெனுன்றதால் அவர் வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தார். நான், சிக்கன் கிரேவி, இந்த பேக்ட் சிக்கன் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ஸோ வந்து நாங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது அந்த கிரேவி தான். அந்த க்ரீன் சில்லியோட ஃப்ளேவரோட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கூடவே வெங்காயமும் வச்சு சாப்பிடும் பொழுது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஹஸ்பண்டுக்கு நானோட பேக்ட் சிக்கன் ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். பிரதர் இன்லாக்கு என்ன மாதிரியே அந்த சிக்கன் கிரேவி தான் பிடிச்சிருந்தது. சாக்ஷிக்கு வந்து நான் பிடிக்கும். ஸோ அவக்குமே வந்து டின்னர் இன்றைக்கு அதுதான். நாங்கள் வந்து கதை பேசிட்டே வந்து டிவி பார்த்துட்டு இன்றைய டின்னரை வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஃபேவரட்டான ஒரு மீலோட இன்றையோட நைட்டும் வந்து அப்படி எங்களுக்கு போனது.
எல்லாமே செய்து சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்பவே ஃபுல்லாக டயர்டாக இருந்தது. சாப்பிடும் பொழுதே வெசல் வாஷிங்கை யோசிச்சுட்டே தான் சாப்பிட்டேன். ஆனால் வந்து ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் எல்லாமே வந்து கழுவி வச்சுருந்தார். நான் அந்த டைமில் டைனிங் டேபிள் எல்லாமே க்ளீன் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் கிச்சனில் போய் எல்லாமே எடுத்து வச்சேன். ஸோ இவ்வளவு தான் வந்து இன்றையோட ப்ளாக். இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.